ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீனாரா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த கோழி கொண்ட பூச்செடியை வந்து எப்படி வளர்த்து எடுக்கிறது, அதுக்கான உரங்கள் என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸும். பொதுவாக முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த கோழி கொண்ட பூச்செடியை வந்து வச்சுருப்பாங்க. பொதுவாக அந்த மாலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இடையில வச்சு கட்டுறதுக்கு இந்த பூவை அதிகமாக பயன்படுத்துவாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் இந்த செடியில் வரக்கூடிய இந்த பூ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூவுமே வந்து நல்ல பெரிய பெரிய கொத்தாக தான் பூக்கும். இந்த செடியை பொறுத்தவரை நம்ம தரையிலையும் வச்சு வளர்த்தலாம், அல்லது தொட்டியிலையும் வச்சு நம்ம வளர்த்தலாம். தரையில் வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து நல்ல பெருசாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பூவோட சைஸும் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து தான், இதே பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நம்ம இதை வந்து குட்டி குட்டியாக பிரித்து நம்ம பூவை வந்து நம்ம கோர்த்தும் நம்ம தலைக்கு வந்து வச்சுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த பூ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வாடியும் போகாது. இந்த கோழி கொண்ட பூச்செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கலர்லேயும் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர், வயலட், அதே மாதிரி எல்லோ, எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு கலர் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இது போக வேறு ஏதாவது கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியை வளர்த்துறதுங்கிறது ரொம்ப சுலபம். இதில் பார்த்திங்கன்னா அந்த பூவுக்கு கீழேயே வந்து விதைகள் வந்து இருக்கும். நல்லா பூ வந்து பெருசானதுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த கடுகு சைஸில் விதைகள் வந்து இருக்கும். இதை எடுத்து நம்ம சும்மா தரையில் தூவி விட்டாலே போதும், அதிக செடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த செடியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரையிலையும் நல்லா செழிப்பாக வளரும், அதே மாதிரி நம்ம தொட்டியில் வச்சாலும் நல்லாவே வளரும். இந்த பூக்கள் இருக்கக்கூடிய இந்த கருப்பு கலர் அந்த விதையை எடுத்து நம்ம தொட்டியில் போட்டாலே போதும். இதுக்கு வந்து நம்ம பெருசாக உரம்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சாதாரணமாக மண்ணில் நீங்கள் இந்த விதைகளை தூவி விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், செடி வந்து நல்லா செழிப்பாக வரும். அதே மாதிரி பூக்கக்கூடிய பூவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாகவே பூக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு உரமும் பயன்படுத்தல, தரையில் மட்டும்தான் இந்த செடியை வந்து வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு செடியே வந்து இந்த அளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இதுக்கு தண்ணி மட்டும் நம்ம ஊற்றினாலே போதும். அதிகப்படியான வெயில் இதுக்கு தேவை. அப்போ தான் அந்த பூவோட கலர் வந்து நல்ல ஒரு டார்க் ரெட் கலரில் உங்களுக்கு வந்து வரும். இந்த செடியை பொறுத்தவரைக்கும் நல்ல வெயிலில் தான் வந்து இது நல்லா செழிப்பாக வளரும். நிழலில் வச்சா சரியாக வளராது. பூக்கள் அதிகமாக பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெயிலில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடிக்கு பொறுத்தவரை நம்ம பெருசாக உரங்கள்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சாதாரணமாக தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக ஊற்றினாலே போதும், செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும். ரொம்ப அதிகப்படியான கேர் எடுக்காமல் சுலபமாக வளர்த்தக்கூடிய ஒரு செடி வெரைட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோழி கொண்ட பூச்செடி தான். ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது பார்த்தா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ ஒரு அழகு செடியாகவும் நம்ம வீட்டில் வந்து இதை வளர்த்து எடுக்கலாம். ஸோ இதோட விதைகள் கிடைச்சா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை வளர்த்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூக்கள் வந்து நல்லா பெருசாகவே பூக்கும். ஸோ இந்த செடியை பொறுத்தவரைக்கும் இதுக்கு சீசன்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், வருஷம் எல்லா நாட்கள்லையுமே பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதை பராமரிக்கக்கூடிய விலையும் ரொம்ப கம்மி, ஆனால் நம்மளுக்கு அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் கட்டாயம் எல்லாருமே இந்த செடியை வந்து நம்ம வீட்டில் வளர்த்தலாம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து இதோடய விதைகளை எடுத்து எப்படி வளர்த்து எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.